ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் டீச்சர் கம்யூனிட்டி போஸ்டில். நாங்கள் வந்து அதாவது நான் வந்து ராஜேஷை ப்ராங்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராங்க் தான் ப்ராங்க் கால் தான் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரிவெஞ்ச். ஏன்னா ஏற்கனவே வந்து என்னை ப்ராங்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு ஐ கார்டில் இங்கே லிங்க் கொடுக்குறேன். என்னோடய ப்ராங்க் கால்லாம் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்ன கிணறு வச்சுருக்காங்க பேசியா, நான் வந்து என் வாய்ஸை வச்சு என் நம்பரை வச்சு ப்ராங்க் பண்ண போகிறதில்ல. ப்ரைவேட் காலாக போவோம், அதாவது நம்ம நம்பர் காட்டாது. அதே மாதிரி வாய்ஸ் சேஞ்சர் ஆப்பையும் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே பேசினாலும் அவனுக்கு கேட்குறது வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகி தான் கேட்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், கால் பண்ணிடலாம். பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பவே கண்ண கட்டது போகுது, எடுத்துட்டோம். ஹலோ ஹலோ, நீங்க தான் ஃபோன் பண்ணியிருந்தீங்க, ஃபோன் பண்ண சொல்லியிருந்தீங்க. இல்லை, நீங்கள் தான் நம்பர் கொடுத்துருந்தீங்க. ராங் நம்பர் ஃபஸ்ட்டா. சரி, இன்னும் தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை, நீங்கள் தான் கால் பண்ணியிருந்தீங்க வினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, நீங்கள் தான் நம்பர் கொடுத்துருந்தீங்க. சாரி, நம்பர் கொடுத்துருந்தீங்க. நீங்க தானே வினேஷ் இல்லையா? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க குண்டே மறந்துட்டனா? இல்ல, அவங்க தான் 4000 வாட்ச் அவர்ஸ் இது பண்றதுக்கு, ரீச் பண்றதுக்கு வந்து ரூபா கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மிஸ்ட்ரி செக் பண்ணலையா? இல்லைங்க, இது இல்லீகல். இல்லை, நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம் இவங்க பேசுறத பார்த்தா. இல்லை இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க இந்த மாதிரி. அவங்க தான் சொன்னாங்க சேட்டில் வந்து, இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நாளாக 4000 வாட்சஸ் கிடைக்காம இருக்கு, எவ்வளோ ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்கள ஜாயின் பண்ணணும் கேட்டிருந்தாங்க, ரொம்ப நாளாக வராமல் இருக்குது, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே வந்துடும் அப்படிங்கிறதுனால. இதுதான் என் ஃப்ரெண்டு நம்பர். இல்ல, அவங்க தான் உங்க அக்கவுண்ட் நம்பர் கொடுத்திருந்தாங்க. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆமா, இல்லை அவங்க அவங்க தான் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு போட்டு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் மட்டும் சொன்னீங்கன்னா நாங்கள் ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணிடுவோம். 2-3 டேஸ்க்குள்ளே வந்துடும். இல்லை, அப்படின்னு முடிகிற நம்பர் உங்கள் நம்பர் தானே, அக்கௌண்ட் நம்பர்? ஆமாம். அப்போ உங்கள் நம்பர் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின் மாதிரி சொன்னாங்க. வலிமை படம் இல்லங்க, இல்லங்க, வலிமை படம் இல்லங்க, பெரிய டேட்டா பேஸ் இருக்கு. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு தெரியாது, பேரு கூட தெரியாம ஹலோ ஹலோ கால் பண்ணலாம், கால் பண்ணுவோம். நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க.
ஹலோ ஹலோ கேக்குதா? கேக்குறேன் சொல்லு. யார் யார்ட்டையும் இல்லையே, நான் அப்படி பண்ணலையே. இல்லடா, நீ தான் சொல்லிட்டு இருந்த ரொம்ப நாளா வந்து 4000 மேட்சஸ் வர மாட்டேது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இப்ப வந்து இப்படியே போயிட்டு இருந்தோம்னா அதுக்கு அடுத்து உள்ள வாட்ச் ஹவுஸ் திருப்பி குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் திருப்பி நம்ம இப்ப வரைக்கும் சேர்த்த வாட்ச் ஹவுஸ் திருப்பி திருப்பி இது பண்ணணும். அப்ப 2 வருஷமா 3 வருஷமா சிம்பிளா இப்ப இவ்வளவு பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம எவ்வளவு நாளும் சம்பாதிக்கலாம்ல? சின்ன பையா பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சரி, அப்ப உனக்கு வேண்டாம்ல, அப்ப நானே அக்கௌண்ட் வந்து பண்ணிக்க. ஆமா, அவன்ட்ட கேட்டு பாஸ்வேர்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் சாதாரண காரியமாடா, அது அப்படிலாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. சேனல் டெலிட் பண்ணா நான் ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். டேய் போடா, நான் உங்க ஒரு புது சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனல்ல நான் இங்க இருக்கிற வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி போட்டு 4000 வாட்சர்ஸ் பண்ணி நான் மட்டும் தனியா சம்பாதிச்சேன். முடிக்க நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணிக்கலாம், 4000 வாட்சர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கூட நிறைய மெயிலெலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் விடாதீங்க. அதே மாதிரி நீங்களும் சர்வீஸஸும் போகாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் போனீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, பட்டவங்க உங்களுக்கு ஏற்றவங்களாக இருக்க மாட்டாங்க. நீங்களாம் ஆர்கானிக்காக கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு கருத்தையும் சொல்லிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஐஸ்வர்யா.